Hi, hello, welcome back to my YouTube channel, Life of Mohana. இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைக்கு எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் உர மருந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன பூண்டு, அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய், அப்புறம் அந்த குட்டியாக இருக்கிறது வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம், இந்த இதில் இருக்கிறது வந்து சுக்குப்பொடி, இதெல்லாம் தேவையான பொருட்கள். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த கல்லில் தான் வந்து எப்பயுமே குழந்தைக்கு வந்து உர மருந்து அரைச்சி கொடுப்போம். இந்த கல்லை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு தான் குழந்தைக்கு வந்து உர மருந்து அரைக்கணும். க்ளீன் பண்ணாமல் அரைக்கக்கூடாது. இது வந்து சுக்குப்பொடி. இந்த சுக்குப்பொடி வந்து நாட்டு மருந்து கடைங்களில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். சுக்கு பொடின்னு கேட்டிங்கன்னா பேக்கெட்டில் கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா இத்தனோண்டு மட்டும், ஒரு இத்தனோண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து குழந்தைக்கு இருமல் வந்து அதிகமாக வராமல், சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கவர்லேருந்து அவுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், கட்டி பெருங்காயம்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். பெருங்காயத்தூள் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து நல்லதில்லை. பெருங்காயம், கட்டி பெருங்காயம்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த கட்டி பெருங்காயம் வாங்கி அதை வந்து கொஞ்சமாக உரைச்சி அந்த உரை மருந்தோட சேர்த்து வந்து கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு கேஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கவே இருக்காது. கேஸ் ப்ராப்ளம் வரவே வராது. ரொம்ப உரைச்சி கொடுத்துடாதீங்க, ரொம்ப அளவாக கொஞ்சமாக உரைச்சி கொடுங்க, அதிகமாக உரைச்சிடாதீங்க. தண்ணியில் தொட்டு உரைச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து உரையும். குழந்தைக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பூண்டு. டெய்லியும் ஒரு ஃப்ரெஷ்ஷான பூண்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெஷ்ஷான பூண்டு எடுத்து அதோடய தோலை வந்து தொளிச்சிட்டு தண்ணி தொட்டு இந்த மாதிரி உரைச்சிங்க அப்படின்னா உரையும். இந்த பூண்டும் வந்து கேஸ் ப்ராப்ளமுக்காக தான். பேபிக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் வரவே வராது. நான் வர மருந்து ஃபஸ்ட்டு கொடுக்காதப்போ நிறைய கேஸ் ப்ராப்ளம் என்னோடய பேபிக்கு வந்துட்டு இருந்துச்சு. இந்த உர மருந்து கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேஸ் ப்ராப்ளமே வரலை. எந்த கேஸ் ப்ராப்ளமும் இப்போ இருக்கிறதில்ல. நீங்கள் மெடிக்கலில் மருந்து வாங்கி கொடுக்கறத விட இந்த உர மருந்து கொடுத்தீங்க அப்படின்னா கேஸ் ப்ராப்ளம்லேருந்து நம்ம குழந்தைங்களும் நம்ம பாதுகாத்துக்கலாம். பூண்டும் சரி பெருங்காயும் சரி ரொம்ப உரைச்சிடாதீங்க. காரம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கம்மியாகவே உரைச்சிக்கோங்க உங்கள் குழந்தைங்களோட ஏஜ் பொறுத்து. ரொம்ப சின்ன குழந்தைன்னா இன்னுமே ரொம்ப கம்மியாக உரைச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு 8 மந்த் பேபிக்கு, என்னோடய பேபிக்கு இப்போ 8 மந்த் ஆகுது. 8 மந்த் ஆகின குழந்தைக்கு உரைக்கிறேன். அப்போவே நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய். இது நான் உரைச்சி உரைச்சி ரொம்ப குட்டியாயிடுச்சு, அப்படியே பெரிய காயை வந்து காமிச்சேன். இந்த ஜாதிக்காயை வந்து உரைச்சிக்கோங்க. இது வந்து எவ்வளோ வேணாலும் உரைச்சிக்கலாம் ஜாதிக்காய், அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து குழந்தைங்க நல்லா தூங்க வைக்கும். தூங்குனாலே குழந்தைங்க வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்பாங்க. நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்க தூங்கினாலே வராது. நல்லா ஜீரணமாகும், நல்லா மோஷன் போவாங்க, நல்லா வந்து யூரின் பாஸ் பண்ணுவாங்க, வயிறு வலி இருக்காது. குழந்தைங்க தூங்கினாலே நல்லா பிரிஸ்காக எழுந்திருப்பாங்க, நல்லா தூங்குவாங்க, குழந்தை நல்லா ஊறியும் வருவாங்க. இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 8 மந்த்ஸ் பேபி, என்னோடய பேபி 8 மந்த்ஸ் அப்படிங்கிறதுனால இதில் காமிக்கிறேன் இல்லையா, இந்த அளவு வந்து நான் உரைப்பேன். இதை விட கம்மியாக சின்ன குழந்தை அப்படின்னா இன்னுமே நீங்கள் கொஞ்சம் கம்மியாக உரைச்சிக்கோங்க. இல்லை இதை விட கொஞ்சம் நல்ல பெரிய குழந்தை அப்படின்னா இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உரைச்சிக்கோங்க. நான் இப்போது என்னோடய பேபிக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னோ அதை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த டம்ளரில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எடுத்து அந்த டம்ளரில் வந்து டம்ளரில் இருக்கிற சுடு தண்ணி கூட இதை வந்து கலக்கிக்கிறேன். சுடு தண்ணியில் தான் கலந்து தான் குழந்தைக்கு கொடுக்கணும். இதை வந்து அப்படியே கொடுக்கக்கூடாது, ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும். அப்படியே கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கிறதுனால குடிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டாக கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தை குடிக்க மாட்டாங்க. பாலோடு கலந்து கொடுத்தீங்கன்னா குடிச்சிக்குவாங்க. இப்போ இதில் வந்து தண்ணியோடு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். சுடு தண்ணி வந்து வடிகட்டி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து நான் ஒரு டம்ளரில் வடிகட்டி ஊற்றுறேன். கண்டிப்பாக இது வந்து வடிகட்டி தான் கொடுக்கணும். ஏன்னா பூண்டு, பெருங்காயம், அதில் இருக்கிற அந்த சக்கை எல்லாமே வந்து அந்த உரைக்கும் போது அதில் இருக்கும். ஜாதிக்காயில் இருக்கிற சக்கை இதெல்லாமே வந்து அதில் இருக்கும். 2 டைம் வந்து நான் வடிகட்டிக்கிறேன்.
வடிகட்டிட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும். வடிகட்டாமல் கொடுக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தாராளமாக உங்கள் பேபிக்கு வந்து கொடுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் பேபிக்கு கண்டிப்பாக கொடுங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.